ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, ஒருமுறை நன்றாக என்னை பார். கண்ணை மூடி உன் வேண்டுதலை சொல். பொறுமையோடு இரு, உன் கவலைகள் காணல் நீராகும் என் குழந்தையே. நீ வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையோடு முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றியடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் இவைகள்தான். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே. நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக நீ செய். உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே. அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்தோடு நினைத்த செயல்களை தொடங்கு. இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது. நீ எதை நோக்கிப் போகிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு. போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது. முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள். ஏனென்றால் தவறில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் எதிர்கொள் என் குழந்தையே. ஆழமாக சிந்தித்து அதற்கு தீர்வினை தேடு. பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதை எதிர்கொண்டு கையாளுவதே மன உறுதியை தரும். எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காரணமாகின்றது. காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும். காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையை தொடங்கு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய். உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலி. மழைக்கு முன் எப்படி இடியும் மின்னலும் வருமோ அதே போலத்தான் உனக்கு வசந்த காலம் வருவதற்கு முன்பு இந்த கஷ்டங்கள். உன் யுகம், உனக்கான பூமி, உனக்கான வாழ்க்கையெல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கும். உன் சந்தோஷ கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகின்றது. நீ என்றும் தலைத்து வேறொன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய். உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை நான் விதைத்துள்ளேன். நீ நிச்சயம் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய். பயப்படாதே, உன்னில் வெற்றி தீபத்தை நான் ஏற்றுவேன். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் அறிவேன். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் அழுகையில் என் கண்ணீரும், உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கின்றது. அடம் பிடிக்கும் போது உனக்கான நல்லது கெட்டதை தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது. தங்கமே, உன் தந்தையான நான் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன். அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காக மட்டுமே இருக்கும். நீ சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என் குழந்தையே.